அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நமக்கு இந்த ஆடியோ தொகுப்பில் பிப்ரவரி மாதம் 2022 வருஷம் எப்படிப்பட்ட பொது பழங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறீங்க, நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு அல்லது என்னுடைய ஆடியோ கேக்கில் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதனால் நானும் இப்போ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும் பதில் உடனே கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புறதை பற்றி கமெண்ட்ஸில் கேளுங்கள். எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்க டைம் இருக்கோ அதை டயத்தை ஒதுக்கி உங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கரெக்டான பேர், வருஷம், மாதம், தேதி, நாள், பிறந்த ஊர் இது அத்தனையும் கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு நான் கரெக்டான பதிலை சொல்ல முடியும். மறுபடியும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி வழமை போல் ராகு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், கேது விருச்ச ராசியில் இருக்கார், செவ்வாயும் சனியும் தனுசு ராசியில் இருக்கிறாங்க, மகர ராசியில் சனி புதன் இருக்கிறாரு, கும்பராசியில் சூரியன் குரு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மூணு கிரகங்கள் அடுத்தடுத்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி வீட்டில், அதாவது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதே மகர ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. 22ஆம் தேதி கும்பராசிக்கு புத பகவான் போயிடுறாரு. ஆக பிப்ரவரி மாதம் மூணு கிரகங்கள், அதாவது செவ்வாய், சுக்கரன், புதன், மூணு கிரகங்கள் 2-2 ராசியில் போகிறாங்க. அப்போ பலன்களும் கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு முன்பின்னாவே நடந்துகிட்ருக்கோம். ஏன்னா மாதம் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் செவ்வாய் சுக்கரம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் மகர ராசிக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட மகர ராசியில் அப்போ என்னென்னா சனி, புதன், செவ்வாய், சுக்கரன் எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேலே 4 கிரகங்கள் சஞ்சரிப்பாங்க. இதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை நடக்கும் இந்த பிப்ரவரி 2022 அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு 2022 பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவரே 8ஆம் அதிபதியாகி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்காரு 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஏன்னா உங்கள் ராசியை குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்த்துட்ருக்குறாங்க. ரெண்டு பேரும் உங்கள் ராசியை பார்க்குறது ஓரளவுக்கு நற்பலன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் அல்லது எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நீங்களும் துணிஞ்சு செயல்படுவீங்க, செயலாற்றுவீங்க. அதுக்கான ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். நீங்களும் எதையும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதம். ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். அதனால் அவர் 3ஆம் இடத்தில் இருக்க கண்டிப்பாக உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் அதிகமான டிரான்சாக்ஷன், நீங்கள் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. குறிப்பாக கேது உங்களுக்கு 2ல இருக்கிறதுனால நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். அடிக்கடி நிறையா ஏடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உருவாகும். குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம், அங்கே செவ்வாய் சுக்கரன் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வருமானங்கள் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. குறிப்பாக அடிக்கடி ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதுலேயும்
மூணாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருந்தாலே இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை நீங்களே ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, நீங்களும் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே படிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். நீங்கள் யாரை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களுடைய மூணாம் அதிபதி குரு அவர் 11 இருந்து உங்களுடைய லவஸ்தானத்தையும் பார்க்குறாரு, உங்களுடைய உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே மூன்றாம் இடம் நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறுதொழில் செய்தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்பார பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்திய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டுமல்ல நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது கன்சல்டேஷன் பண்ணுறீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது மீடியா லைனில் இருக்கீங்க அல்லது டிஜிட்டல் லைனில் இருக்கிறீங்க அல்லது ப்ரெஸில் இருக்கிறீங்க அல்லது நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க அல்லது நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 5 இடத்துல சூரியன் குரு இருந்து அவர் 11 இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்க, ஃபைனான்ஸ் செக்ஷனில் இருக்கிறவங்க, ஜுடிஷியரி லைனில் இருக்கிறவங்க, அது மட்டுமல்ல எல்ஐசி இன்சூரன்ஸு இது மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 4 இடத்துக்கு சனி புதன் சுக்கரன் செவ்வாய் எல்லாமே இந்த மாதம் 15 வரக்கூடிய காலகட்டங்களில் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களுடைய 5 அதிபதி சனி நாளில் இருந்தால் கூட 5 இடத்துல சூரியன் குரு இருக்கிறதுனால 5 இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதம் உழைக்காமே சம்பாத்தியம் வரணும்னு நினைப்பீங்க, அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உருவாகும். குறிப்பாக 5 இடத்துல சூரியன் குரு இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் கிட்ஸு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை கிடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. குறிப்பாக 5 அதிபதி சனி நாளில் இருக்கார், பட் இருந்தால் கூட குரு 5 சூரியனோடு இருக்கிறனால புதுசாக லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஒரு சிலருக்கு லவ் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கு மேலே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது எனி ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, பொது அக்ரிமெண்ட் மாத்திரமல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. அதோட நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெயர் புகழ் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம், குழந்தைகளால் என்டர்டெயின்மெண்ட், அவர்களால் நன்மை இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 6 அதிபதி குரு 5 இருக்கார், சனி உங்களுடைய 6 இடத்தை பார்க்குறாரு, செவ்வாயும் உங்களுடைய 6 இடத்தை பார்க்குறாரு. ஒரு பக்கம் 6 அதிபதி 5 இருந்தாலே நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும், ஒரு சிலர் ரிட்டையர்மெண்ட் ஆவீங்க அல்லது விஆர்எஸில் வரதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய 6 இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 6 இடம் உங்களுடைய சர்வீஸ் கரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும். நீங்கள் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். அதிலே 15 அப்புறம் நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும், அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 15 அப்புறம் உங்களுடைய வேலையில்
நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ரெஃபீட்டட் கன்சர்னாக இருக்கட்டும் அல்லது குவாசி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு முன்னேற்றம் ப்ரொமோஷன் கண்டிப்பாக இருக்குது. வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதுவும் இருந்தாலும் கண்டிப்பாக அது அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக 15ஆம் தேதிக்கு முன்னாடி உண்டு. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 14ஆம் தேதிக்குள்ளே அந்த ரிசல்ட் வர்றதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது. வீட்டில் பெட் அனிமல்ஸ் எதுவும் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு 5ல் இருந்தால் கூட உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்குறதுனால ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. க்ரானிக் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ரெக்கவரி ஆனால் கூட சனியும் செவ்வாயும் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. முழங்கால் கீழே பாங்கல அடி வயிற்றில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க. சளி தொலைகள் இல்லாமல் பார்த்துங்க. உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் அவர் 3ஆம் இடத்தில் இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிடில் வரைக்கும் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. மெரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு திருப்திகரமான வாழ்க்கை உண்டு. உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எப்பயுமே எதுலேயுமே இந்த மாதம் கவனமாக இருக்கணும். போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாங்கல எச்சரிக்கையாக போங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. எனி சூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி போடாதீங்க. தேவையில்லாமல் இந்த மாதம் லோன் வாங்காதீங்க. அது பின்னாடி பெரிய லெவலில் 8ஆம் இடத்துல ராக இருக்கலாம். வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய செவ்வாயும் சுக்கனும் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறனால ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள். பாசிபிலிட்டிஸ் உண்டு. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எனி ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சனி புதன் செவ்வாய் எல்லாமே உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 10ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கை கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த மாதம் மத்தியத்துக்கு அப்புறம் இருக்குது. இந்த மாதம் பிளானட்ரி பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை உங்களுக்கு. உங்களுடைய 11ஆம் இடத்தை சூரியன் குரு பார்த்துட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டும் இல்லை நெருங்கிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய சனி புதன் எல்லாமே செவ்வாய் சுக்கிரன் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த மாதம் பெரிய ஆசை வேண்டாம். நார்மலான ஆசைகள் உங்கள் அத்தனையும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சூரியன் குரு உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஏதாவது சர்டிஃபிகேட் வர வேண்டியிருக்கு, கவர்மெண்ட்டில் ஏதாவது லாபங்கள் வர வேண்டியிருக்குன்னா கண்டிப்பாக வரும். எல்லாவற்றுக்கு மேலாக நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அல்லது தொழில் முனைவராக வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இயற்கை அமையும். உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாகுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் சூரியன் குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய எவ்வளோ பெரிய க்ரானிக் டிசீஸ் இருந்தாலும் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. 5ஆம் இடம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலத்தை கூட்டுங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை கூட்டுங்க. துர்க்கை காளியுடைய வழிபாடு குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவி வழிபாடு அதிகமாக படுத்துங்க. அம்பாளுடைய தரிசனத்தை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக மகாலட்சுமனுடைய தரிசனத்தை கூட்டுங்க. இன்னும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.